வணக்கம் நண்பர்களே நாம் இந்த வீடியோவில் கோயம்புத்தூரோட சிறப்புகளை தான் பற்றி பார்க்க போகிறோம் வீடியோ முழுசாக பார்ப்பீங்கன்னு நம்புகிறோம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு போய் ஷேர்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் பிடிச்சதை கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ நம்மளோட வீடியோ தொடர்ந்து உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் சிறப்புகளை பற்றி பார்க்குறக்கு முன்னாடி கோயம்புத்தூரோட காரணத்தை பற்றி பார்க்கலாம் இதற்கு மூணு வரலாறு சொல்கிறாங்க ஒன்று இப்பகுதியில் சங்க காலத்தில் கோசர் தங்கி தங்கியிருந்ததால் கோசர் புத்தூர்னு இருந்து கோயம்புத்தூர்னு மருணதாகவும் ரெண்டாவதா கோவை வடவெள்ளைக்கு மேற்கே கோணன் என்ற வேட்டுவ தலைவனோட மகள்களான கோணி மற்றும் முத்தாவின் பெயர்களை இணைத்து கோணி முத்து ஊர் அப்படின்னு இருந்து கோயம்புத்தூர்னு மறுவீதியாகவும் கோவன் என்ற இருளோர் குலத்தலைவன் இருந்ததாகவும் அவனுடைய பெயர்களையே கோவன் புத்தூர் அப்படின்னு இருந்து கோயம்புத்தூர்னு மறுவீதாகவும் மூணு வரலாறு சொல்கிறாங்க சரி சிறப்புகளை பற்றி பார்க்க போகலாம் எத்தனையோ சினிமாவில் நீங்கள் பார்த்த மாதிரி கோயம்புத்தூரோட போங்க தமிழ் தான் கோயம்புத்தூரோட மிகச்சிறப்புங்க உலகமெல்லாம் தண்ணி முக்கியம்னு சொல்லிகிட்டு இருந்தாலும் டேச் ரொம்ப முக்கியம் தானுங்க ஆசியாவிலேயே இரண்டாவது சுவையான குடிநீர் நம்ம சிறுவாணி குடிநீர் கோயம்புத்தூர்லேருந்து தான் கிடைக்குதுங்க வாவ்னு சொல்கிற மாதிரி கோயம்புத்தூர் தமிழ்நாடோட டாப் த்ரீ லார்ஜஸ்ட் சிட்டிஸில் ஒன்று நெசவாளிகள் நிறைய இருக்கிறதாலயே கோயம்புத்தூர் தமிழ்நாட்டின் முக்கிய நகரமாக இருக்குது இது சவுத் இந்தியாவோட மான்செஸ்டர்னு சொல்லப்படுதுங்க வீட்டில் மாவரைக்கிற லேடிஸ்க்கு ஒரு சூப்பர் இன்ஃபர்மேஷன் கோயம்புத்தூருக்கு கோவை வெட் கிரைண்டர்னு ஒரு புவியல் அடையாளம் இருக்குது ஏன்னா கோயம்புத்தூரில் எழுநூறு கிரைண்டர் இருக்குது மாதத்துக்கு எழுவத்தஞ்சாயிரத்துக்கும் மேலே கிரைண்டர்கள் கோயம்புத்தூர்லேருந்து ஏற்றுமதி செய்யப்படுதுங்க அடுத்ததும் லேடிஸ்க்காக தான் கோயம்புத்தூருக்கு கோவை கோரா காட்டன்னு உன்னியொரு புவியியல் கூறியோடும் இருக்குது பேக் ஆஃப் இந்தியன் மோட்டர் ஸ்போர்ட்ஸ் அண்ட் இந்தியன் மோட்டர் ஸ்போர்ட்ஸ் ஹப்னு கோயம்புத்தூருக்கு பேர் இருக்குங்க அதாவது தானுந்து விளையாட்டு போட்டி தலைநகரம் இந்திய தானுந்து விளையாட்டு புறக்கடைன்னு கோயம்புத்தூரோட சிறப்புங்க மேக்ஸில் இருக்கிற மாதிரியே ஃபார்முலா ஒன்று கார் ரேஸில் கூட ஃபார்முலா ஒன்று இருக்குது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அந்த ஃபார்முலா ஒன் கார் ரேஸில் முதல் முதலாக பண்டேற்ற இந்தியர் கோவையை சார்ந்த மிஸ்டர் நரேன் கார்த்திகேயன் தாங்க ஸ்போர்ட்ஸ் மேனை பற்றி பார்த்தோம் இல்லையா ஒரு ஸ்போர்ட்ஸ் விமன் கூட இருக்காங்க அவங்க தான் டென்னிஸ் வீராங்கனை நிரூபமா வைத்தியநாதன் கோவையை சார்ந்தவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் ஆஸ்திரேலியன் ஓப்பன் டென்னிஸ் கிராண்ட் ஸ்டாமில் விளையாண்ட முதல் இந்திய பெண்மணிங்க வெட்டிங் டே பர்த்டே எல்லாம் கொண்டாடுறீங்க தானே கோயம்புத்தூர் டே எப்போ கொண்டாடுறோம் தெரியுமா அது நவம்பர் டுவெண்ட்டி ஃபோர்த் பெஸ்ட் எமர்ஜிங் சிட்டி அதாவது சிறந்த வளர்ந்து வரும் நகரம்னு ரெண்டாயிரத்தி பதினாலில் இந்தியா டுடே கோயம்புத்தூரை குறிப்பிட்டிருக்காங்கங்க பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுடைய ஸ்மார்ட் சிட்டி மிஷனில் ஸ்மார்ட் சிட்டியாக மாற இருக்கும் நூறு நகரங்களில் கோயம்புத்தூர் ஒன்றுங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சு நேஷ்னல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் ப்ரூ ரிப்போர்ட்ஸில் கோயம்புத்தூரை பெண்களுக்கான பாதுகாப்பான நகரங்கள் ஒன்றுன்னு குறிப்பிட்ருக்காங்க ஏகப்பட்ட போட்டிகள் இந்தியாவில் இருக்கும் பொழுது தொழிலில் போட்டிகள் கொண்ட முக்கியமான நகரங்களில் கோயம்புத்தூருக்கு பதினஞ்சாவது இடம்ங்க நிறைய ஆப்ஸ் யூஸ் பண்ணுவோம் நிறைய கேம்ஸ் விளையாடுவோம் சாஃப்ட்வேர் வேணும் தானே சாஃப்ட்வேர் தயாரிப்பில் கோயம்புத்தூர் தமிழ்நாட்டிலேயே இரண்டாவது இடம் கோயம்புத்தூருக்கு பம்ப் சிட்டின்னு ஒரு பேர் இருக்குது உங்களுக்கு தெரியுமா ஆமாங்க இந்தியாவோட ஐம்பது பர்சன்டேஜ் மோட்டார் பம்புகள் கோயம்புத்தூர்லேருந்து தான் தயாரிக்கப்படுது கவுண்டமணி ஒரு படத்தில் சொல்லுவார் இல்லையா இந்தியாவிலே அறிவாளிக்கு ரெண்டு பேர் ஒன்று அந்த ஜிடி நாயுடு ஒன்று ஒன்று நான் அந்த கிரேட் சயின்டிஸ்ட் ஜிடி நாயுடு பிறந்தது நம்ம கோயம்புத்தூர் தாங்க காருகளுக்கு இன்ஜின் ரொம்ப முக்கியம் உங்களுக்கு தெரியும் இந்தியாவிலேயே முதல் கார்களுக்கான உள்நாட்டு டீசல் இன்ஜின் ஃபஸ்ட் இண்டிஜினஸ் டீசல் இன்ஜின் கோயம்புத்தூரில் தான் தயாரிக்கப்பட்டுச்சுங்க அதே மாதிரி இந்தியாவிலோட முதல் உள்நாட்டு மின்சார மோட்டார் ஃபஸ்ட் இண்டிஜினஸ் எலக்ட்ரிக் மோட்டார் கோயம்புத்தூரில் தான் தயாரிக்கப்பட்டுச்சுங்க ஈஷாவில் மாஷா ஆதியோக செலவு ஒன்று இருக்குது அதுதான் உலகிலேயே உயரமான சிவன் சிலை இதனோடய உயரம் நூற்றி பன்னிரெண்டு அடி இந்தியா ஃபுல்லாக விநாயகர் சதுர்த்தி ரொம்ப தடபுடலாக கொண்டாடப்படுதுங்க ஆனால் கூட தமிழ்நாட்டில் இருக்கிற கோயமுத்தூரில் இருக்கிற புளியகுளம் விநாயகர் சிலை தான் ஏஷியாவிலேயும் மிக உயரமான விநாயகர் சிலைங்க வசிகரா படம் பார்த்துருப்பீங்க அதில் வர வடிவேல் மாதிரி உங்களுக்கும் ஆஞ்சநேயர் பிடிக்கும் அப்படின்னா உங்களுக்கு தான் அந்த சூப்பர் இன்ஃபர்மேஷன் கோயம்புத்தூரில் அணுவாவினு ஒரு இடம் இருக்குது அங்கே அணுவாவி ஆஞ்சநேயர் கோயில் இருக்குதுங்க அங்கே இருக்கிற ஆஞ்சநேயர் சிலை தான் தமிழ்நாட்டிலேயே மிக உயரமான ஆஞ்சநேயர் சிலைன்னு சொல்லப்படுதுங்க வாட்டர் இஸ் சோயம் இம்பார்ட்டன் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் கோவை அனுபாவி சுப்பிரமணியர் கோயிலில் ஒரு ஊற்று இருக்குங்க அந்த ஊற்று வட்டுனுதே இல்லையா தஞ்சை கோயிலை பற்றி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அதை விட பழமையான கோவில் பேரூர் பட்டீஸ்வரர் கோயிலுங்க முருகனோட ஆறு படை வீடை பற்றி உங்கள் எல்லாருக்கும் தெரியும் முருகனோட ஏழாம் படை வீடுன்னு சொல்லப்படுற மருதமலை கோவையில் தாங்க இருக்குது உங்களுக்கு கல்ஃபில் எடுத்து தெரியுமா கோயம்புத்தூரில் எயிட்டின் ஹால் கல்ஃபில் பொண்ணு இருக்குங்க இதில் நிறையா டோர்னமெண்ட்ஸ் நடக்குது கோயம்புத்தூரில் கோயம்புத்தூர் காஸ்மோபாலிட்டன் கிளப் இருக்குது இது ரொம்பவும் பழமையானதுங்க இதோடய வயசு நூறை தாண்டிடுச்சு ரெண்டாயிரத்தி பத்தில் ஏஆர் ரமன் போட்ட செம்மொழியான தமிழ் மொழியாம் பாடல் கேட்டிருப்பீங்க ஆமாங்க உலகத் தமிழ் செம்மொணி மாநாடு முதல் முதலாக நடந்தது நம்ம கோவையில் தான் விஸ்வநாதான மாதிரி உங்களுக்கும் செஸ் விளையாட தெரியுமா அப்போ உங்களுக்கு தான் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் ஆரம்பிக்கப்பட்ட கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் செஸ் அசோசியேஷன் தான் இந்தியாவிலேயே ஓல்டஸ்ட் செஸ் அசோசியேஷனுங்க உங்களுக்கு பூச்சின்னா பயமா அபூர்வமாக ஒரு நியூஸ் இருக்குங்க கோயம்புத்தூரில் இருக்கிற இன்செக்ட் மியூசியம் இந்தியாவிலேயே முதல் முதலாக பூச்சிகளுக்காக துவங்கப்பட்ட பிரத்யேகமான பூச்சிகள் மியூசியம் ரயில் பெருசு தாங்க அதில் வருமானமும் பெருசு தான் சதர்ன் ரயில்வேலேயே இரண்டாவது அதிக வசூல் ஈட்டும் ரயில் நிலையம் கோவை ரயில் நிலையம்தான் அதே மாதிரி தமிழ்நாட்டிலே த ரிச்சஸ்ட் சிட்டி பொருளாதார ரீதியாக அதிக வருவாயிட்டும் நகரமும் கோயம்புத்தூர் தாங்க ஆயன்கால் மண்டபத்தை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க கால்களே இல்லாத மண்டபம் தாங்க நம்ம பேச போகிறோம் நெக்ஸ்ட்டு ஆமாங்க கோயம்புத்தூர் கொடிசா வளாகம் தான் இந்தியாவிலேயே தூண்கள் இல்லாத மிகப்பெரிய கட்டிடம் அப்படின்னு சொல்லிட்டு சாதனை புத்தகமான லிம்கா புத்தகத்தில் இடம்பெற்றிருக்குங்க கோயம்புத்தூர்லேருந்து தான் டாடா மோட்டார்ஸ் மாருதி சுசுக்கி போன்ற ஆட்டோமொபைல் நிறுவனங்கள் முப்பது சதவீதம் ஆட்டோமொபைல் ஸ்பேர் ஸ்பாட்ஸ் வாங்குகிறாங்கங்க மொக்கப்பறவனை பிளேடுன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த பிளேடு கண்டுபிடிக்கப்பட்டதே கோவையில் தாங்க சினிமா துறை நிறைய வளர்ந்துருக்குன்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியும் ஃபஸ்ட் மூவி ஹப் ஆஃப் சவுத் இந்தியான்னு சொல்லப்படுறது கோயம்புத்தூர் தான் ஹெச்எல் எந்த ஐடி கம்பெனின்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியும் அதோட நிறுவனர் திரு ஷிவ் நாடார் படித்தது கோயம்புத்தூரில் இருக்கிற பிஎஸ்சி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியில்தாங்க இன்வெஸ்ட்மெண்ட் கிளைமேட்டுகளுக்கான சிறந்த நகரங்களில் கோவைக்கு கிடைச்ச இடம் நாலுங்க கோவை செவன்டீன்த் டாப் குளோபல் அவுட் சோர்சிங் சிட்டி அதாவது உலக ந ஐலாக்கு நகரங்களிலேயே பதினேழாவது இடத்துல பிடிச்சிருக்குங்க கோவை தான் ஃபோர்த் பெஸ்ட் காஸ்மோபாலிட்டன் சிட்டின்னு சொல்லப்படுதுங்க சாதா பஸ் சோகுஸ் பஸ் ஏசி பஸ் டபுள் டக்கர் பஸ் அப்படி இப்படின்னு பஸ்ஸுங்க என்னவோ நாளுக்கு நாள் பெருகிகிட்டே தான் வருதுங்க ஆனால் சவுத் இந்தியாவிலேயே முதல் முதலாக பஸ் சர்வீஸ் வந்தது நம்ம கோயமுத்தூரில் தாங்க கைலாயம் பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க தென் கைலாயம் பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா அது நம்ம கோயம்புத்தூரில் தாங்க இருக்குது நம்ம வெள்ளிங்கிரி மலை தான் அப்படி சொல்கிறோம் கோயம்புத்தூரில் மொத்தம் ஏழு யூனிவர்சிட்டிஸ் இருக்குது பாரதியார் அண்ணா தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி அவினாசிலிங்கம் கற்பகம் கருண்யா அமிர்தவர்த விஸ்வபீடம்னு ஏழு யூனிவர்சிட்டிஸ் கோயம்புத்தூரில் இருக்குங்க ட்ரெக்கிங் பிரியர்கள் இயற்கை பிரியர்கள் அவங்களுக்கெல்லாம் கோயம்புத்தூர் சூப்பரான நடனே சொல்லலாம் ஏன்னா கோயம்புத்தூர் சுற்றி வால்பாறை பொள்ளாச்சி ஆணைக்கட்டி ஆலமலை டாப் ஸ்லிப் ஊட்டின்னு சூப்பரான பிளேசஸ் இருக்குங்க கோயம்புத்தூரில் இருக்கிற ஜிடி நாயுடு கார்கள் மியூசியத்தில் நீங்கள் அந்த காலத்துலேருந்து யூஸ் பண்ணப்பட்ட பழமையான கார்களை கலெக்ஷனை பார்க்க முடியுங்க கோயம்புத்தூர் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டியே அமைஞ்சிருக்கிறதுனால இங்கே இருக்கிற கிளைமேட் எப்போவுமே சூப்பராக இருக்குங்க கோயம்புத்தூரில் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி எட்டுலேயே டெக்ஸ்டைல் மில்ஸ் ஆரம்பிக்கப்பட்டுச்சுங்க ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ஒன்னிலையே சிஎஸ்ஐ பாய்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஆரம்பிக்கப்பட்டு கோயம்புத்தூரில் முதல் முதல் ஆரம்பிக்கப்பட்ட காலேஜ் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் கோயம்புத்தூர் இது ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ரெண்டுலேயே ஆரம்பிக்கப்பட்டுச்சுங்க நிறைய சினிங் ஸ்டார்ஸ் கோயம்புத்தூர் சார்ந்தவங்க தாங்க கோவைசர்லா சத்யராஜ் மணிவண்ணன் நிலகல் ரவி கவுண்டமணி சத்யன் ஆரம்பித்து இப்போ கலக்கிட்டு இருக்கிற ஹிப் ஆப் தமிழ் ஆதி வரைக்கும் கோயம்புத்தூர் சேர்ந்தவங்க தாங்க சரி நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துவிட்டோம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம் அடுத்த சந்திப்போம் நன்றி